இதோடு என் சில கவித்துளிகள். பெண்ணே நீ புதுமை பெண்ணா, மிடுக்கோடு சிரித்து நிமிந்து வலிமை பெண்ணாய், ஏன் வர்ணிக்க மட்டும்தானா பெண்? வலிமையானவள் எல்லா பெண், குடும்பத்தின் கோயிலில்லா பெண், இரும்பை கூட உரைத்து அதில் இன்பம் காட்டுபவள் எல்லா பெண். தான் குறைவயிர் இருந்தாலும் மற்றவர்களுக்கு குறை வைக்கா பெண் தான் நானும். நற்குணங்கள் தலை தோங்க பண்பனும் தொகை விரித்து, தயவனும் மழுகேற்றி பண்பான பாய் விரித்து, பாசமூட்டும் பகுத்தருடையவளாய், பல பேரை சிரிப்பாய் உபசரித்து பல மேடை தாங்கி, பல பேரை சிரிப்பால் உபசரித்து பல மேடை தாங்கி, சுயமாக சுழண்டு வரும் சுமை தாங்கி பெண்ணானாலும், அவள் ஒரு காவிய தலைவி ஆவாள், அவளில் ஒருத்திதான் நானும். இந்த மகளிர் தினத்தில் உரிமையோடு இன்று எம் சமூகம் வன் வெற்றியின் தலைவியாய், சாந்தத்தின் அடையாளமாய், சபையின் நடுவராய், சாதுரியத்தின் மகளாய், என்றும் உண்மையானவர்களுக்கு மட்டும் உண்மையானவளாய், குடும்ப வாகனத்துக்கு ஒரு சாரதியாய், பொறுமையின் பொக்கிசமாய், நேர்மைக்கு ஒரு முத்திரையாய், நிலவெனும் நிலாவெனவும், நதியெனவும் கனியெனவும், தமிழெனவும் மானெனவும், தேனெனவும் மலரெனவும், கவியெனவும் காற்றெனவும், கவிஞர்கள் கொண்டாடும் கவித்தொகுப்புத்தான் பெண்ணா. அன்பு கடலில் ஆழம் தேடும் பெண்ணின் இரகசியத்தன்மை, இன்ப ஊற்றில் தண்ணீர் பஞ்சம் காணும் உலகம் போல் இருந்தாலும் தெப்பெருமை இல்லாதவள் தான் நானும். என் சமூகத்தில் இல்லையா பெண்? ஆசிரியராய், மருத்துவராய், பத்திரிகையாளராய், பொருளியலாளராய், விமானியாய், விஞ்ஞானியாய், கவிஞராய், கலைஞராய், ஏன் போராளியாகவும் தலைவியாய், சமூகம் என்னும் கட்டமைப்பின் முதுகெலும்பே பெண். பெண் என்பவள் பெண் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணின் வளர்ப்பிலும் வழி நடத்தலிலும் பெண் நிற்கின்றாள் தாயாய். பெண் என்பவள் பெண் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணின் வளர்ப்பிலும் வழி நடத்தலிலும் முன்னிற்கின்றாள் தாயாய். உறங்கி கிடந்தாலும் உள்ளத்தில் பக்குவமானவள், அவள் உறங்கி கிடந்தாலும் உள்ளத்தில் பக்குவமானவள். வானத்துகிலில் வட்டமிடும் பருந்துகள் வானவில்லுக்கு அடித்த வர்ணம் போல், பெண்களின் வாழ்க்கைக்கு எத்தனை வில்லுகள் வர்ணம் திருட்டினாலும் அவற்றை சவாலாய் எடுத்து ஜெயிக்கும் பெண்கள் கூட்டத்தில் ஒருத்திதான் நானும். வானத்துகிலில் வட்டமிடும் பருந்துகள் வானவில்லுக்கு அடித்த வர்ணம் போல், பெண்களின் வாழ்வைக்கு எத்தனை வில்லுகள் வர்ணம் திருட்டினாலும் அவற்றை சவாலாய் எடுத்து ஜெயிக்கும் பெண்கள் கூட்டத்தில் ஒருத்திதான் நானும். வாழ்க்கை போராட்டத்தை கூட சவாலாய் எடுத்து வரம்புகளை கட்டி நீச்சல் செய்பவள் தான். வாழ்க்கை போராட்டத்தை கூட சவாலாய் எடுத்து வரம்புகளை கட்டி நீச்சல் செய்பவள் தான். இப்படிப்பட்ட பெண்ணும் உன் தாய்தானே. எமக்கிட்ட விலங்குகளை உருக்கி சுதந்திர தியாகத்துக்கு மாலையாக்குவோம். எமக்கிட்ட விலங்குகளை உருக்கி சுதந்திர தியாகத்துக்கு மாலையாக்குவோம். காலங்கள் அடிமை சமூகத்தில் இருந்து எடுத்தெறிந்து விட்டு, காலங்களை அடிமை சமூகத்தில் இருந்து எடுத்தெறிந்து விட்டு, விடிவள்ளி தரும் பகல்களை நிரந்தரமாக்கி கொண்டு, அழுக்கு ஜனநாயகத்தை சிறையில் வைத்துவிட்டு, பெண்களின் விடிவிற்கான அகராதியை பாதுகாப்போம். சுதந்திரமாக சமத்துவ தேரில் நாமும் பவனி பெறுவோம். பெண்ணாய் இருப்பதிலும் பெண்மையை பேணுவதிலும் பெருமை கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இங்கு மகளிர் தினத்தோடு உங்களிடம் இருந்து நன்றி. ஒரு அழகான கவிதையோடு, பெண்ணுனா சும்மா இல்லை, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அழகா ஒரு கவிதை தொற்போட சொன்னவங்க. Can we give him a round of applause, ladies and gentlemen? Thank you.
அண்ட் அவர்களை தொடர்ந்து இப்போ வந்து உங்க முன்னாடி பேச இருக்கிறவங்களும் பெண்களுக்கு ஒரு பெரிய உதாரணம். அதாவது பெண்கள் வந்து பாலிடிக்ஸ்லயே இருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டிலேயே நிறைய பேர் காட்டிட்டாங்க. ஆனா வந்து எங்க மத்தியில காட்டின ஒரு மெம்பர்ஸ்ல ஒரு ஆள். So ladies and gentlemen, please put your hands together. Let's welcome YRDSP trustee Vanita Nadir to say a few words. So please give her a big round of applause. Living in a country such as Canada that has women's rights. However,